இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும்னே ஒரு நாலு பெரிய தக்காளி அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா இந்த ஸ்டேஜ்ல பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்று ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் போட்டால் போதும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஆறு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஆறு ஸ்பூன் அதை போட்டு நல்லா வதக்கணும் இந்த கப்பில் ஓரளவுக்கு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம் அதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணீர் எடுக்கணும் ஏற்கனவே மட்டன் நம்ம உப்பு மஞ்சத்தூள் தனி மிளகாய்த்தூள் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்போ அதை இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம் உப்பு கரல எடுத்து போற நீ சும்மா சாப்பிட்டுறேன் இந்த ஸ்டேஜ்ல மட்டனை இது கூட சேர்க்கணும் அரை கிலோ மட்டன் மட்டன் கூட ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கணும்
மட்டன் வதங்க டைம்ல ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் இதில் எடுத்ததுனால இந்த உப்பு மிளகாத்தூள் குக்கரம் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு இந்த கறியோட தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சமா கேசரி பவுடர் தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அரிசி போடணும். தண்ணி நல்லா கொதிச்சாச்சு, இப்ப அரிசி போட்டுடலாம். கொஞ்சம் காரத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, காரம் ரொம்ப கம்மியா இருக்கு அதனால. பாரசி அரிசி போட்டு சும்மா ஒரே ஒரு ரெண்டு கலர் கலரி விட்டுடலாம். இது கூட இப்ப ஒரு லெமன் புளி வேணும். ஒரு லெமனு புழிஞ்சு விட்டுருவாங்க. இப்போ லெமன் புழிஞ்சாச்சு, லெமன் புழிஞ்சோன்னா அப்படியே போட்டு மூடி வைப்போம்.
நல்லா கொதிச்ச உடனே தம் போட்டு மூடிடலாம். வெறும் மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள் ஆஃப் பண்ணிருக்கேன். அதுக்காக மொத்தம் எடுத்து ஒரு தோசைகள் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அது கூட சாப்பாடு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு ஈர காட்டன் துணி எடுத்து இந்த மாதிரி சுத்திக்கோங்க. காட்டன் துணி எடுத்து இந்த மாதிரி சுத்தி மூடிடுங்க. இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது கிட்ட ரைஸ் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது மூடி விட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. ஓகே.